ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் செகண்ட், வெல்கம் பேக் டு மை எக்ஸாம் சேலஞ்ச். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஜாப்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டெக்னிக்கல், ஓகேங்களா, மற்றும் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டன்ட் கெமிக்கல் விங். ஸோ இந்த ரெண்டு விதமான ஜாபுக்கு தாங்க நம்மளுக்கு ஆள் எடுக்கிறாங்க. மொத்தம் வந்து 12 வேகன்சி தாங்க. இந்த எச்சரிக்கை இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத பணம் கொடுத்து யாரோடையும் ஏமாற வேண்டாம், இது முழுக்க முழுக்க வந்து மெரிட் லிஸ்ட்டு வச்சு தான் எடுக்கிறான்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த ஜாபுக்கு எவ்வளோ ஊதியம் பே ஸ்கேல்னு பார்த்தீங்கன்னா, 56,100 ரூபாயிலேருந்து 1,75,500 ரூபாய் இல்லைங்க. பே ஸ்கேல் லெவல் 22 இது, ஓகேங்களா. நேம் ஆஃப் சர்வீஸ் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் சர்வீஸுங்க. இந்த கோடு வந்து அப்ளிகேஷன் போடும்போது தேவைப்படுங்க, 043, ஓகேங்களா. ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சின்னு பார்க்குறங்க. மொத்தம் 12 வேகன்சி, எல்லாருக்குமே ஒரு வேகன்சி தான் வருது. எஸ்சி ஜின்றவங்களுக்கு மட்டும்தாங்க, எஸ்சியில் ஜென்ரல்னு வருவாங்க, ஓகேங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து 2 வேகன்சி வருது. அப்புறம் அவங்க முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, இது எப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 9/12/2019, ஓகேங்களா. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, 8/8/2020. அதே மாதிரி பேமெண்ட் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10/10/2020. இதுக்கு வந்து மொத்தம் ரெண்டு எக்ஸாம் வைப்பாங்க, பேசிக் இன்ஜினியரிங் பேப்பர் 1 பேப்பர் 2 நடக்கும். ரெண்டுமே வந்து 25/4/2020. ஸோ காத்தோட ஒரு எக்ஸாம், ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம் நடக்கும். அது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பேப்பர் 1 மட்டும்தாங்க நடக்கும், அது 26 மார்னிங் மட்டும்தான் நடக்கும், ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி இவங்க எல்லாமே வந்து நோ ஏஜுங்க, அதை லிமிட்டே கிடையாது, எந்த வயசு இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதர் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அதான் இப்போ நான் மேலே சொன்ன தவிர்த்து மீது எல்லாருமே வந்து 35 மேலே ஆயிடக்கூடாதுங்க. அப்புறம் வந்து அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சலுகை இருக்குதுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி, ஸோ இவங்களுக்குலாம் அதுக்கதுக்கு ஏற்ற மாதிரி சலுகை இருக்குது, ஓகேங்களா. ஸோ குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ்க்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியர் ஆர் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி டிகிரி ஆஃப் எனி டிசிப்ளின் எக்ஸ்பெக்டட் சிவில் இன்ஜினியரிங்க. அப்புறம் வந்து ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் கூட படிச்சிருக்கலாம், ஓகேங்களா. அசிஸ்டன்ட் சூப்பரண்டருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுங்க. இதுதாங்க வந்து இதுக்கு குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா. மற்ற இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்க, நீங்கள் வந்து 1 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 150 ரூபாய் கட்டி டேரெக்டாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி போயிடலாங்க. சப்போஸ் அந்த 1 பண்ணாதவங்க 200 ரூபாய் கட்டணுங்க. ஸோ யார் யாரெல்லாம் வந்து 1 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிங்களா, அவங்கள வந்து ஜஸ்ட் 150 ரூபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாதவங்க 200 ரூபீஸ் கட்டணுங்க எக்ஸாமினேஷன் ஃபீஸ், ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பற்றி தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த PDF நான் உங்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாங்க, ஓகேங்களா. அப்புறங்க இது வந்து பேப்பர் 1 300 கொஸ்டின் கேட்பாங்க, பேப்பர் 2 200 கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறம் வந்து இன்டர்வியூ, ஓகேங்களா, இன்டர்வியூ அண்ட் ரெக்கார்ட்ஸில் வந்து 70 கொஸ்டின். ஸோ மொத்தம் வந்து 570 கொஸ்டினுங்க, ஓகேங்களா. ஸோ கொஸ்டின்ஸ்னு பார்த்தா இவ்வளோ தாங்க வரும் நம்மளுக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. இப்போது வேலூர் 2700, சென்னைக்கு 0100, மதுரைக்கு 1000, கோயம்புத்தூருக்கு 0200, திருச்சிராப்பள்ளிக்கு 2500, திருநெல்வேலிக்கு 2600. ஸோ நாகர்கோவில், காஞ்சிபுரம், இது மாதிரி தனித்தனி எக்ஸாமினேஷன் சென்டருங்க. உங்களுக்கு எந்த சென்டரில் வந்து பார்த்து நீங்கள் அங்கே அங்கே அந்த எக்ஸாமினேஷன் சென்டர் போட்டுருங்க, ஓகேங்களா. எல்லாமே வந்து அவங்கவுங்க மாவட்டத்தில் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்தால் 1-2 தாங்க மிஸ் ஆகிருந்ததில், ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராக்ரஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து ஓரல் இன்டர்வியூங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருவாங்க. எக்ஸாம் எதை மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப்புங்க, ஓகேங்களா. ஆன்லைனில் நீங்கள் கம்ப்யூட்டர் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணும், இது எல்லாமே வந்து இந்த ஷீட்டில் ஃபுல் டீட்டெயில்ஸாக இருக்குது. நான் உங்களுக்கு இந்த PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், தேவைன்றவங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.